பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் துவக்கத்தை நாம் ஜெபித்து நம் இன்றைக்கு அவரை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஓ தேங்க்யூ ஃபாதர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, என்னோடு இணைந்து ஆராதிக்கிறவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதிக்க கொடுத்த அந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையில் தகப்பனே, கட்டுகளோடு பார்க்கிற ஜனங்கள் விடுதலை அடையட்டும், வியாதியிலிருந்து சுகம் பெறுவார்களாக. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் கூட சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் பாடி நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? எல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல அவரை உயர்த்தி நாம் அவரை ஆராதிக்கலாம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உம்மை ஆராதித்தேன், உம்மை ஆராதித்தேன், உம்மை ஆராதித்தேன். மீண்டும் சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதித்தேன், உம்மை ஆராதித்தேன், உம்மை ஆராதித்தேன், உம்மை ஆராதித்தேன். நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் தீரும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் கூட சேர்ந்து என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் தீரும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். தாய் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நிறைந்தாக ஜீவன் தந்தீரே. தாய் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீரனுக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் தீரும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல சத்தமாய் என் நாட்கள் முடியும் வரை பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்து. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரேன், நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் தீரும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல்
அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக ஜீவன் தருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தீரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எல்லோரும் சத்தமாய் உம்மையே ஆராதிப்பேன். மீண்டும் கரங்களை தட்டி, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தீரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல அவரை பார்த்து சொல்லலாமா, நன்றி அப்பா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உம்மை மட்டும் ஆராதிப்பேன் சொல்றவங்க இருக்கிற இடத்துல அவரை பார்த்து சொல்லலாமா, ஓ நன்றி அப்பா, நான் உம்மை மட்டும் ஆராதிப்பேன், நான் உம்மை உயர்த்துவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன். இந்த கால வேளையில் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க அமர்ந்திருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு தகப்பனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றும்படி இன்றைக்கு உங்களை தகுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி அவர் வந்திருக்கிறார் என் கூட சேர்ந்து. ஓ நன்றி அப்பா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடையவில்லை, அவரை நம்பின முகங்கள் பிரகாசம் அடைந்தது, ஒருபோதும் அவர்கள் தலைகுனைவை அடைந்ததில்லை என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை நம்பி நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலே 5 மாதங்களும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நாம் மிகவும் ஸ்தோத்திரங்களையும் துதியையும் ஏறெடுக்க வேண்டும் இந்த நாளிலே. ஆமேன். இந்த அருமையான நாளிலே கூட இதுவரையும் சுமந்து தாங்கி நம்மளை நடத்தின தேவன் இனியும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 5 மாதங்களும் நம்மை நடத்தினவர் இந்த 6ஆம் மாதத்தையும் ஜெயமாய் தேவன் நமக்கு நடத்த போகிறார். அவர் நம்மை கரம்பிடித்து நடத்துவாராக. கண்களை மூடி இந்த அருமையான வேளையிலே நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளிலே அப்பா எங்களோடு கூட இந்த நாளிலே நீர் என்ன பேச சுத்தம் வைத்திருக்கிறீரோ, உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரும் முடிக்காய், வேதத்தில் உள்ள ரகசியங்களை எங்களுக்கு ஆண்டவரே நீர் காண்பிக்க போகிற கிருபைக்காக, எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நீர் எங்களோடு கூட என்ன பேச சுத்தம் வைத்திருக்கிறீரோ, உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும், நீர் எங்களோடு கூட இடைப்படும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு எதை குறித்து நாங்கள் தியானிக்க வேண்டுமென்றவரே, எதை குறித்து நீர் பேச போகிறீர் என்று இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை தேவன் என்னிடத்திலே அதை பேசினார். அது என்னவென்றால் மத்தேயு 19:26 சொல்லுகிறது, மனுஷரால் கூடாததுதான் தேவனால் கூடும். ஆமேன்.
இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த மத்தேயு 19 அதிகாரம் 26 வசனத்திலே சீஷர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷரால் கூடாததுதான் தேவனால் கூடும். ஆமேன். நாம் விசுவாசிப்போம், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் இருதயத்திலே ஒரு விசுவாசத்தோடு, ஆமாண்டவரே தேவனால் எல்லாம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. அந்த விசுவாசத்தை அப்படியே என் தேவன் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இது முடியாது, இந்த காரியங்கள் நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், இந்த வேலைக்காக எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனால் ஒன்றும் வாய்க்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லி காணப்படுறீங்களா? இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், மனுஷரால் கூடாத காரியம்தான் தேவனால் கூடும். தேவனால் கூடும், தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதத்திலே நம்ம ஒரு குவெஸ்சன் மார்க்கோடு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போது இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கணும், மனுஷரால் முயற்சி எடுத்து முடியாத காரியங்கள், மனுஷரால் கூடாத காரியங்கள் அது தேவனால் கூடும், தேவனால் கூடும். கர்த்தரால் அந்த காரியம் முடியும், கர்த்தரால் செய்ய முடியும். அற்புதம் அதிசயங்களை அவர் செய்ய இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்தபோது அருமையான யோவான் 6 அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு சில காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாருக்குமே தெரியும், இந்த யோவான் 6 அதிகாரம் அப்படின்னு சொன்னாலே 5 அப்பம் 2 மீனை கொண்டு கர்த்தர் அநேகரை 5000 புருஷர்கள் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை நம்ம வாசிக்கும் பொழுது, அதை நம்ம வாசிக்கிறோம் 5 அப்பம் 2 மீன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிக்கும் போது கூட அப்படியே ஸ்பீடாக அப்படியே வாசிச்சுட்டு போகிறோம். ஆனால் இதிலிருந்து எங்களுக்கு நீரி சில காரியங்களை கற்றுக் கொடுங்க ராஜா, வேதத்தின் இதில் இருக்கிற ரகசியத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சில காரியத்தை நான் கேட்டேன். இந்த வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு உவமைகளுக்கு பின்பாக பல பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம உவமை வேதாகமத்தில் வசனம் சொல்லி அப்படியே வாசிச்சுட்டு போகிறோம், அதுக்கு பின்பாக நிறைய ஆண்டவருடைய ரகசியங்கள், தேவ ராஜ்யத்திற்குரிய ரகசியங்கள் அதிலே தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த யோவான் 6 அதிகாரத்தில் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. இந்த யோவான் 6 அதிகாரத்திலே 5 வசனம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். பிலிப்பை நோக்கி கேட்குறாரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம திருச்சபையில் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மணி நேரம் கூட திருச்சபையில் ஜனங்கள் உட்கார முடியாதவர்களாய் காணப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அநேக உலக காரியங்களுக்கும் நிறைய காரியங்களுக்கு டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் திருச்சபையில் ஒரு மணி நேரம் கூட, கொஞ்சம் ஒரு வாரத்தில் பாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டாருனா கூட அவ்வளோ பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும், அக்காலத்தில் அந்நாளில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் ஆரம்பித்தார்னா 2 நாள் அல்லது 3 நாள் ஆகுமா அது முடியறதுக்கே? யோசிச்சு பாருங்க, நம்ம உட்காருவோமா? இன்றைக்கு ஒரு மணி நேரம் கூட அவருடைய வார்த்தை கேட்க திருச்சபையிலே உட்கார முடியாத காணப்படுகிறது. ஆனால் அந்நாட்களிலே அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக தாகமாய் காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, தாகமாய் காத்திருந்தார்கள். ஆண்டவர் பேசுகிறதை கேட்க 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 அவர்கள் புது பலன் அடைந்தார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வாழ்விலே அற்புதமும் அதிசயமும் இயேசுவின் இடத்திலே வந்தால் அதிசயம் நடக்கிறது
என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இரண்டு நாள் மூன்று நாள் ஆனாலும் அந்த இடத்தை விட்டு ஜனங்கள் கடந்து போகவில்லை. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே அப்படியே அவருடைய வார்த்தையை கேட்டு மெய்மறந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி காணப்படுறோம்? அப்படி அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவர்களை வெறுமையாய் அனுப்ப தேவனுக்கு மனமில்லை. அப்போது பிலிப்பை நோக்கி இவர்களுக்கு அப்பம் கொல்ல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பிலிப்பு நேரத்தில் கேட்குறாரு. கேட்டுட்டு ஆறாம் வசனம் அழகாக சொல்லுது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்போது தாம் செய்ய போகிறது அடுத்தது அவர் என்ன செய்யணும், என்ன மிராக்கிள் செய்ய போகிறாருன்னு அவருக்கு தெரியும். தாம் செய்ய போகிறதை ரொம்ப அழகாக வேதத்தில் இந்த ஆறாம் வசனத்தை படித்து பாருங்கள். தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் பிலிப்பு நடத்திலே அவனை சோதிக்கும்படி அவரிடத்திலே கேட்டார். அப்போது சில காரியங்கள் அவர் சோதிப்பார். சோதித்து வரும்பொழுது இந்த சோதனையிலே நாம் ஜெயம் எடுக்கிறோமா, நாம் என்ன செய்கிறோம், என்ன வார்த்தை விசுவாச வார்த்தை பேசுகிறோமா, இல்லை தேவனை மறுதளித்து பேசுகிறோமா, எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை அவர் கோடிட்டு காண்பித்திருக்கிறார் நமக்கு? ஏன் தாம் செய்ய போவதை அவர் அறிந்திருந்தும் சோதிக்கும்படி இப்படி செஞ்சார், கேட்டார், சோதிக்கும்படி கேட்டார். அப்போது பிலிப்பு என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும், நிச்சயம் நீங்கள் ஒரு மிராக்கிள்ஸை செய்வீங்க. ஏன்னா பல ஜனங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த சீஷர்களும் அவர் போகிற எல்லா அந்த இடத்திற்கும் இந்த சீஷர்களும் கடந்து போகிறாங்க. ஜனங்கள் இடத்துலேயே அவர் செய்கிற அவர் இடத்துலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு ஜனங்கள் சுகமாகிறதையும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதையும் இந்த சீஷர்களுடைய கண்கள் எல்லாம் பார்க்குது. அப்போது இவர்களுக்கு ஒரு டெஸ்ட் ஆண்டவர் வைக்கிறார். என்ன, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, எப்படி ஆண்டவர் சோதிக்கிறார் பாருங்கள். அந்த டெஸ்டில் அவன் சொல்கிறான், ஏழாம் வசனம் சொல்லுது, நூறு பணத்திற்கு அப்பங்கள் வாங்கினாலும் இந்த ஜனங்களுக்கெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, பிலிப்புனுடைய ஸ்டேட்மெண்ட்டு இப்படி இருக்குது, இப்படி சொல்கிறாரு. அடுத்தது சீமோன் பேதுருவனுடைய சகோதரன் அந்திரேயா, அதாவது பெரிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் இந்த சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் இவர்களுடைய பார்வைகள் வித்தியாசமாய் காணப்படுது. என்னன்னு பாருங்கள். அப்போது இந்த பிலிப்பு சொல்கிறாரு, நூறு பணத்திற்கு அப்பங்கள் வாங்கினாலும் இந்த இவ்வளோ ஜனங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இந்த அந்தராயா சொல்கிறாரு, இந்த கூட்டத்திலே ஒரு பையன் இருக்கான், அவன் கையில் ஐந்தப்பமும் இரண்டு மீன்களும் உண்டு. அப்போது பிலிப்பு கண்ணில் அந்த பையன் தென்படலை. ஆனால் இப்போது பிலிப்புவனுடைய பார்வையை பாருங்கள், நூறு பணத்திற்கு வாங்கினாலே இந்த ஜனத்துக்கு பத்தாதுன்னு அவருடைய பார்வை. ஆனால் அந்திரேய சொல்கிறாரு, ஒரு பையன் இருக்கான், அவங்ககிட்ட அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் இருக்குது, ஆனால் அந்த அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் இவர்களுக்கெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்வை வித்தியாசமாய் காணப்படுகிறது. ஒரே ஜனக்கூட்டம், ஆனால் வித்தியாசமான சீஷர்களுடைய பார்வை ஆண்டவர் பார்க்கிறார், சோதிக்கிறார். நம்ம கூடவே இருக்கிறாங்க, என்ன தான் இவங்க வாயிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வார்த்தை வருதுன்னு பார்க்கலாம், ஆனால் யார் வாயிலையும் தேவனே உம்மால் கூடும் அப்படின்னு சொல்லலை. ஆம் பிரியமானவர்களே, சோதிக்கிற தேவன் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவன் அவர்களை சோதித்தார். ஆம், சில வேளைகளிலே நம் வாழ்விலே அவர் சோதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா சோதிக்கிறாரு? என் பிள்ளை என்ன செய்கிறது, என்ன விசுவாச வார்த்தை அறிக்கை செய்கிறதா,
ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் சரீரத்தில் பலவீனம் காணப்படும் பொழுது யாரை நாடுகிறது? இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறதா? கர்த்தர் சோதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சீஷர்களுடைய வாயில் தேவனால் கூடும், உங்களால் கூடும் ஆண்டவரே. அநேக இடங்களில் நாங்கள் போகிற இடத்தெல்லாம் உங்களை பார்க்குறோம், நீங்கள் நிறைய அற்புதம் செய்கிறீங்க இந்த இடத்துலையும். இது உமக்கு லேசான காரியம், எப்படி சொல்லியிருக்கணும், இது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். வேதத்திலே சொல்லியிருக்கிறது, ஐந்தாயிரம் புருஷர்கள், ஐந்தாயிரம் புருஷர்னா அவங்களுடைய மனைவி இருந்திருப்பாங்க. அக்காலத்தில் எல்லாம் ஒரு பிள்ளைங்களாக இருந்திருக்க மாட்டாங்க, ரெண்டு மூணு பிள்ளைகள்லாம் இருந்திருப்பாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர்கிட்ட வைத்து கொள்ளலாம், குறைந்தபட்சம் அவ்வளோ இருப்பாங்க. அப்போது அவ்வளோ அந்த 30,000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு சாப்பாடு வேணும். ஆனால் சீஷர்கள் அந்த வேளையிலே அவர்களுடைய அந்த விசுவாச வார்த்தை என்ன அவங்க வாயிலிருந்து வருதுன்னு கருத்து பார்க்குறாரு. இன்றைக்கி நம்ம வாயில் சோதனையின் மத்தியில் இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் நிறைய தேவைகள் காணப்படலாம், பணம் பற்றாக்குறைகள் இருக்கலாம், வேலையின்மை காணப்படலாம், சரீரத்தில் பலவீனம் காணப்படலாம். ஆனால் தேவனால் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அந்த இல்லாத வேளையிலே, குறைவுபடுகிற வேளையிலே தேவன் செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுது தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்போது தேவன் 10 வசனம் சொல்லுகிறது, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அப்போது உட்கார வையுங்கள் என்று சொல்லிட்டு அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5,000 பேராக இருந்தாங்க. எல்லாரையும் அப்படியே அந்த பந்தியில் ஒரு புல்லுள்ள இடங்களிலே அப்படியே உட்கார வைக்கிறாரு. இந்த இடத்துல அதை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு அந்த அப்பங்களை எடுத்து என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரம் பண்ணி. இன்றைக்கா நம்ம வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையே வாயில் அநேகருக்கு வரவே வராது. ஆனால் என்ன செய்தாலும் பாருங்கள், நமக்கு எவ்வளோ ஒரு டிசிப்ளின் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். எல்லாவற்றிலும் அவர் குமாரர், அவர் தேவன். ஆனாலும் கூட அவர் அந்த ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அப்பத்தை கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போது எந்த ஒரு காரியத்தை நம்ம வாங்கினாலும், சாப்பிட்டாலும், என்ன செய்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? தேவன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ண நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, அழகாய் கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த பந்தியில் இருக்க அந்த புல் வெளியில் அப்படி உட்கார வைக்கிறது கூட டிசிப்ளின். அப்படியே எடுத்து எல்லாருக்கும் அப்படியே தூக்கி அப்படி இது பண்ணாமல் ஒரு டிசிப்ளின் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். இப்படி தான் இருக்கணும். ஒரு கையில் ஒரு பொருள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுக்குறாரு. அது பாருங்கள், அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட்டு மீதம் துணிக்கை 12 கூடைகள் மீதம் எடுக்க தேவன் வைக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாது, இதுதான் இது மனுஷனால் முடியாது. இதுதான் வெறும் கையில் இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் ஸ்தோத்தரித்து அதை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதே அது அநேக கூடைகளாய் மாறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சிறிதானவைகள் அல்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசியுங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்விலே அவர் செய்ய போகிறார், செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசியுங்கள். அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த அவர்களை கர்த்தர் பட்டினியாய் போக விடவில்லை. அவர்களை போஷித்து தேவன் நடத்துகிறார், போஷித்து தேவன் நடத்துகிறார், அற்புதம் அதிசயமாய் நடத்துகிறார். அங்கே இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, எப்படி திருப்தி அடைந்து அவங்க எல்லாம் சாப்பிட்டு துணிக்க மீதியை அன்று சொல்கிறாரு, அதை வீணாக்காதீங்க, அதை வீணாக்காதீங்க, மீதி துணிக்கையை சேர்த்து வைங்க என்று சொல்கிறாங்க.
கடைசி அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 14 வசனத்தில் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஹல்லேலூயா. இவர் மெய்யாகவே இந்த அற்புத அதிசயம் இதை பார்த்த உடனே மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான ஒரு தீர்க்கதரிசி என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவினுடைய கூட இருந்த சீஷர்கள் அவங்க வாயில் வந்திருக்கணும், தேவரீர் இது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவருக்கு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு ஆண்டவர் வைத்தார், சோதித்தார் பிலிப்புவை. ஆனால் பிலிப்பு சொல்கிறாரு, 100 பணத்திற்கு வாங்கினாலும் இவ்வளோ ஜனங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அந்திரேயா சொல்கிறாரு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவங்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனால் இவ்வளோ ஜனங்களுக்கு அதை கொடுக்க முடியாது, கொள்ளாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2 சீஷர்களுடைய பார்வை எப்படி காணப்படுது? இன்னைக்கு நம்மளோட பார்வை இயேசுவின் பார்வையாய் மாற வேண்டும். இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உலகத்தையும் இங்கே இருக்கிற ஜனங்களையும் உலகத்தையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, கண்ணீரோடு இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எவ்வளவு தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் அழுகிறார். அவர் பார்வை பார்க்கிறார், இந்த ஜனங்களை நோக்கி பரிதபிக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய பார்வை இந்த அந்திரேயா போல, பிலிப்புவின் பார்வை போல இல்லாமல் இன்றைக்கும் ஒரு காரியத்தை நாம் விசுவாசிக்கணும். நம்ம தான் பாக்கியவான் பாக்கியவதி. ஏன் சொல்லுங்கள், ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏனென்றால் கூடவே இருந்த சீஷர்களுக்கே விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மை, நிச்சயம் அது நிறைவேறும் வாக்குத்தத்தம் என்று இதை விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா, நாம் தான் பாக்கியவதி பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். அந்நாட்களிலே தேவன் செய்த அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அதிசய அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார்ல. அப்போது இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கணும், இயேசுவினிடத்திலே வரும்பொழுது அவரை நம்பி இருக்கும் பொழுது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்மை குறைவுபடாமல் அவரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாமல் அவர் நடத்துவார். எப்படி இந்த ஜனங்களை எல்லாம் திருப்தியாய் அவங்க நல்லா சாப்பிட்றதக்க அவர்களுக்கு நல்ல ஒரு போஜனத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதன்படி கர்த்தர் நமக்கும் அவர் எல்லாவற்றிலும் நமக்கு மன்னாவை கொடுத்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், திருப்தியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம். அப்போது தேவனுடைய அற்புதங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அதே போல் அவர் சோதிப்பார் நம்மளே, ஆனால் சோதனையில் ஜெயத்தை அவர் தருவார். இன்றைக்கு விசுவாசிக்கணும், சோதிப்பார் ஆனால் அந்த சோதனையிலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல் திருப்தியாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல் எல்லாவற்றிலும் நம் தேவைகளையோ குடும்பத்தின் காரியங்களோ எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து மீதம் எடுக்க வைக்க தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? சோதனையிலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார், திருப்தியாய் உங்களை நடத்த போகிறார், மீதம் எடுக்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம், கர்த்தர் எல்லா சோதனைகளிலே ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு கொடுத்து திருப்தியாய் நடத்தி எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதுவரையும் சுமந்து தாங்கி நடத்தினவர் இனியும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே என்னோடு கூட நீங்கள் ஒப்பு கொடுத்து, நான் இதுவரையும் விசுவாசிக்கலப்பா, இல்லை இதுவரையும் நான் விசுவாசித்தேன், ஆனால் கொஞ்சம் இந்த வனாந்திர வாழ்க்கையாக காணப்படுகிறதே, என் சரீரத்தில் இவ்வளோ பலவீனம் காணப்படுதே,
எனக்கு வேலை இல்லாமல் காணப்படுது, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் காணப்படுது, அதனால் நான் அவ்விசுவாசப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க உங்கள் இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே இனி நான் அவ்விசுவாசப்பட மாட்டேன் ராஜா, உன் வார்த்தைகளை ஆமேன் என்று நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அந்நாட்களிலே சீஷர்கள் இடத்துல அந்த விசுவாசத்தை தேவன் எதிர்பார்த்தார், ஆனால் அந்த வேளையில் அவங்க விசுவாசத்தோடு சொல்லலை, பத்தாது இது இத்தனை பேருக்காது, இது பத்தாதுன்னு தான் சொன்னாங்க தவிர இது உங்களால் கூடும், இது உமக்கு லேசான காரியம் என்று அவங்க சொல்லலை. தேவன் வைத்த ஒரு சோதனை அவர்களுக்கு வைத்தார். வேதம் அழகாக சொல்லுது, தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி கேட்டார் என்று மிக அழகாக சொல்லுகிறது. யோவான் 6:6 நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் தேவரீர், இப்பொழுதும் கூட என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உட வல்லமை இறங்கும் அடைக்காய், ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகள் மாறும் அடைக்காய், இப்பொழுதும் நெருக்கத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசாலம் உண்டாகும் அடைக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு விசாலம் உண்டாக சுமாண்டவர், குடும்பத்தில் சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே அந்த சமாதானம் நிறைவாய் கடந்து வரும் ஆண்டவரே. இந்த வேளையிலே ராஜா கட்டுகளோடு குடும்பத்தில் ஆண்டவரே காணப்படுகிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தங்களை தாங்களை ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக, இவர்களுக்கு சோதனையிலே ஒரு பெரிய ஜெயம் உண்டாக போகிற கிருபைக்காக, சோதனையிலே நெருக்கத்தின் பாதையிலே தேவனால் கூடும், தேவனால் கூடும் என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கை செய்து ஆண்டவரே அதில் ஒரு பெரிய ஜெயம் எடுக்க நீர் கிருபை செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே திருப்தியாய் நீ நடத்த போறீங்கப்பா. நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே கொஞ்சமாய் கொடுக்கிறவர் அல்ல ஆண்டவரே, நிறைவாய் ஆண்டவரே அள்ளி கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறோம் ராஜா, இந்த மாதம் நீங்க அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே, ஆண்டவரே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும், இந்த நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள், நிறைவாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக, அந்த குறைவுகளை கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒழிந்து போக செய்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். யெகோவா இறை ஊழியத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த மாதம் வாக்குத்தத்தம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று இந்த மாதம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் உங்கள் வாழ்விலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால், புதிய காரியம், புதிய பாதை, புதிய வழிகள் உண்டாக்குவேன், ராஜ பாதையாய் அவர்கள் என் பிள்ளைகள் நடக்கிற பாதை ஒரு ராஜ பாதையாய் இந்த மாதம் காணப்படும், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும், என் பிள்ளைகளை நான் அப்பரிவிதமாய் ஆசீர்வதித்து புதிய வழிகளை உண்டாக்கி புதிய காரியங்களை செய்து அவர்களுடைய எல்லாவற்றிலும் நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த மாதம் தேவன் தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்களும் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்விலே புதிய காரியத்தை செய்ய போகிறார், புதிய வழிகள் உண்டாக போகிறது. இதிலெல்லாம் நீங்கள் முயற்சி செய்தோம் இது முடியவில்லை என்று சொல்லி காணப்படுகிறீர்களோ, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று தேவன் நிரூபிக்கப் போகிறார். இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு 30,000 பேருக்கு போஷித்தவர் கர்த்தர் நிச்சயம் உங்களையும் நடத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து திருப்தியாய் நடத்தி மீதம் எடுக்க வைப்பாராக. கர்த்தாவே ஒவ்வொருவருடைய வாழ்விலே என் தேவன் தாமே நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய போகிறீங்கப்பா, திருப்தியாய் நடத்த போகிறீங்கப்பா. என்னென்ன சோதனைகள் பிள்ளைகள் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த சோதனையிலே ஒரு பெரிய ஜெயம் உண்டாக போகிற கிருபைக்காக, அந்த சோதனையிலே ஒரு விசாலம் உண்டாக போகிற கிருபைக்காக அப்பா அம்மாவுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வரும் நாட்களிலே பிள்ளைகளை சாட்சியாக நீ நிறுத்த போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. மாரநாதா கர்த்தராகி இயேசுவே நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறேன். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.